திருக்கோளூர் பெண் பிள்ளையோட ஏழாவது வாக்கியம் தாய்க்கோலம் செய்தேனோ அனுசையை போலே. ஸோ இந்த வாக்கியத்தில் அவ்வோ அனுசையோட புகழை பற்றி சொல்கிறான். அதாவது ஸ்ரீராமர் தன்னுடைய தகப்பனாரோட வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு, ஏன்னா தசரதன் கைகேயிக்கு வரம் கொடுத்ததுனால ராமர் காட்டுக்கு போகும்படியாக இருக்குது. ராமர் காட்டுக்கு கிளம்புறார், கூடவே சீத்தையும் லக்ஷ்மணன் போகிறா. அவள் மூணு பேரும் சித்திரக்கூடத்தில் தங்குறா. அப்போ பரதன் வந்து அங்கே போய் பார்த்து அண்ணாவை திரும்பி வர அயோத்திக்கு வரும்படி கேட்குறார். ஆனால் ராமர் இல்லை, நம்ம அப்பா வந்து கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுறார். பரதன் வந்து ஸ்ரீராமரை கேட்டு அவருடைய பாதகையை வாங்கிட்டு அயோத்திக்கு திரும்பி போகிறார். அதுக்கப்புறம் இவன் மூணு பேரும் சித்திரக்கூடத்தை விட்டு கிளம்பி அத்ரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறா. அங்கே அத்ரி மகரிஷியும் அனுசுயா தேவி அவருடைய மனைவி அவள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வரா. இவள் மூணு பேரும் அங்கே போய் அவள் ரெண்டு பேரையும் சேவித்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. அப்போது இந்த மகரிஷி தன்னுடைய மனைவி அனுசுயாவை அவளுக்கு அறிமுகப்படுத்திட்டு அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்கிறார். இவள் வந்து மிகப்பெரிய பதிவிரதா, இவள் வந்து தர்மத்தோட வழியை தான் எப்போவுமே அவள் வந்து பின்பற்றுவோம். ஒரு தடவை இங்கே மழையே இல்லை, தண்ணி இல்லாமல் வறட்சியான நிலை, அப்போது வந்து இவள் ஒரு கடும் தவம் பண்ணுறா. அந்த கடும் தவத்தினால மந்தாகினி ஆறையே பூலோகத்துக்கு கொண்டுட்டா. அது வந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் ரொம்ப சுபீஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியும் சொல்கிறார். அதாவது மும்மூர்த்திகள், பிரம்மா சிவா விஷ்ணு, இவா மூணு பேரும் ஒரு முனிவர்கள் வேஷத்தில் வரா. முனிவர் வேஷத்தில் இந்த ஆசிரமத்துக்கு வரா. அத்ரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்து பிக்ஷை கேட்குறா. அப்போது அனுசுயா வந்து அவர் இல்லை, மகரிஷி இல்லை. அனுசுயா வந்து அவளுக்கு ஏன்னா முனிவர்களாக வந்திருக்கா சரி அப்படின்னு சொல்கிறா. அப்போது இவன் மூணு பேரும் சொல்கிறா, இல்லை அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, என்னன்னா எங்களுக்கு உணவு பரிமாறும்போது நீ துணியே இருக்கக்கூடாது. அப்படி அவாக்கிட்ட துணி இல்லாமல் யார் போடுறாலோ அவாக்கிட்ட தான் நாங்கள் உணவே வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால அனுசுயா அது ஒன்றும் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அவளுக்கு. ஒரு இதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றத அவள் யோசனை பண்ணுறா. பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுறா, பாத தீர்த்தம் இருக்கும், அதாவது மகரிஷியோட காலை அலம்பி அந்த தீர்த்தம் வச்சுட்டுருப்போம், அதை எடுத்து இவன் மூணு பேர் மேலே தெளிச்சு விட்றா. தெளித்து அவன் மூணு பேரும் குழந்தையாக மாறி போய்ட்றான். அதுக்கப்புறம் அவா விருப்பப்படியே இவள் வந்து அவளுக்கு உணவு கொடுக்குறா. இவர் மகரிஷி திரும்பி வரார். அப்போ வந்தப்போ இவள் எல்லா விஷயம் சொல்கிறான், இந்த மாதிரி இவா வந்தால் நான் ஜலம் தெளித்தேன் எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ அவர் சொல்வார், நீ வந்து ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் கேட்டிருந்த இல்லையா, அந்த தான் இவா பிறந்திருக்கா இவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த பிரார்த்தனை இப்போ நிறைவேறிடுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். அந்த மூணு பேர்கள் அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துடுறா. ஒன்றா சேரும்போது மூன்று தலைகளாகவும் அவளுக்கு ஆறு கைகளாகவும் ஒரு அந்த ட்ரங்க் போர்ஷனாக தும்பிக்கை மாதிரி அதுவும் இருக்குமா. ஸோ அவர் தான் பின்னாளில் தத்தாத்ரேயர் அப்படின்னு, அதாவது அப்போ மூணு பேர் சேர்ந்து ஒரு உருவம், அந்த உருவம் தான் தத்தாத்ரேயர். அவர் தான் இவாளுக்கு குழந்தையாக இருந்துடுறார். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஸோ சீதையை வந்து அனுசுயா வந்து ஒரு அம்மா எப்படி கவனிப்பாளோ அந்த மாதிரி கவனிக்கிறாளாம். அதாவது நீ வந்து ஒரு காட்டுக்கே உன் கணவனோடு வந்திருக்க, எல்லாத்தையும் திறந்து அந்த அரசு மாளிகை எல்லாத்தையும் திறந்து வனவாசத்துக்கு நீ வந்து உன்னுடைய கணவன் பின்னாடியே வந்திருக்க, நீ வந்து ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி சீதையை சொல்கிறா. நீ வந்து பெரிய பத்திபிரதா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கப்புறம் உள்ள ஆசன்புரா அனுசுயா சீத்தைக்கிட்ட கேட்குற, நீ வந்து உன்னோட கல்யாண வைபவத்தை பற்றி சொல்லு, உன்னோட வாயால் நான் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த வர்ணனையை எனக்கு உன்கிட்டேன்னு கேட்டு அறிஞ்சுக்கணும் அப்படின்றா. சீத்தை வந்து அப்படியே வெட்கப்பட்டுன்ட்டு தலை குனிஞ்சுட்டு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்ற அந்த நொடியிலேருந்து கல்யாணம் முடிஞ்ச சமயம் மட்டும் எல்லாத்தையும் விவரிக்கிறாள்.
அனுசியா ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அதை கேட்டுட்டு அனுசியா என்ன பண்ணுறான்னா, தன்கிட்ட இருக்கிற திவ்ய வஸ்துக்களான வாடாத மலர், அது வாடாத மாலை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் எல்லாம் சீத்தைக்கிட்ட கொடுக்குறா. சீத்தைக்கு வந்து அதெல்லாம் போட்டு பார்த்து, அதாவது அவளுக்கு வந்து தலைவாரி பூ சுட்டி அவளை அலங்காரம் பண்ணி பார்த்து மகிழறாளாம். எப்படி ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு பண்ணி பார்ப்பாளோ அந்த மாதிரி பண்ணாலாம். எல்லாம் பண்ணிவிட்டு ராமனுக்கு முன்னாடி போய் நிறுத்துறாளாம். ராமனுடைய ஆச்சரியப்படுத்த போயிடறானா, ஏன்னா அவளுக்கு சீத்தைக்கு வந்து ஒரு அம்மா கிடச்சிருக்கா அந்த காட்டில் அப்படின்னு. இதைத்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த ஒரு காட்டில் அனுசியா வந்து ஜெகன்மாதாவுக்கு அம்மாவாக இருந்து கைங்கரியம் பண்ணாலே அவளுக்கு வந்து என்ன ஒரு பக்தி இருந்து தான் அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கோம். ஆனால் நான் இங்கே இருந்துட்டு தாயாருக்கு வஸ்திரம் சுற்றி கூட பண்ணலையே, நான் ஒரு வஸ்திர கைங்கரியம் கூட பண்ணலையே, எனக்கு அந்த பாக்கியமும் இல்லை, எனக்கு அந்த பக்தியும் இல்லாமல் போயிடுத்து, நான் திருக்கோள் இதெல்லாம் பண்ணாமே திருக்கோளூர் விட்டு நான் கிளம்புறேனே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராமானுஜர்கிட்ட புலம்பி தீக்கிறார்.